ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகேஎல் 2024 அதாவது சீசன் 11 ஆக்ஷன் இன்னும் வந்துட்டு சில நாட்கள் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆக்ஷனுக்காக நம்மளுடைய பிகேஎல் சீசன் 11 பார்ட்டிசிபேட் பண்ண போகிற டீம்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் பெங்கால் வாரியர்ஸ். ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தடவை அவங்களோட டீம் ஒரு ரீபில்டிங்கை நோக்கி தான் போகுது. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக ரைடர்ஸ், யங் பிளேயர்ஸ், டிஃபெண்டர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸை தான் இந்த தடவை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் மணிந்தர், அவங்க எல்லாத்தையுமே இந்த தடவை ஆக்ஷனில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அவைலபிளாக வச்சது தான். ஸோ ஸ்டார் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போதே, ஸோ அந்த டீம் வந்து ரீபில்ட் ஆகிறதுக்கான அந்த ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எஸ்பெஷலி பெங்கால் வாரியர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை தான் பண்ணுவாங்க. ஸோ நல்ல யங் பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் ரைடிங், அது மட்டும் டிஃபெண்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு புதுமுகங்களை இந்த தடவை பெங்கால் வாரியர்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டீம் பெங்களூர் புல்ஸ். ஸோ பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரிலீஸ், ஒன்று பரத் கூடா, இன்னொன்று வந்து கண்டோலா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணோடனே அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆல் அவுட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஃபென்சிவ் யூனிட்டை புதுசாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க, ஸ்டார் ரைடர்ஸை வந்து பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறப்பவே ஃபஸ்ட் அவங்களுடைய மைண்டில் அவங்க வச்சுருக்கிற கேட்டகரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் யூனிட்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டார் ரைடரை வச்சு அந்த ரைடிங் பாயிண்ட் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட போஸ் அமௌண்ட்டை வச்சு அவங்களுடைய டிஃபென்சிவ் யூனிட்டை எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸ்டார் ரைடர்ஸை எந்த அளவுக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ஒரு சரமான ஸ்டார் ரைடராக கண்டிப்பாக பெங்களூர் புல்ஸ் இந்த தடவை அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ரைடர் நம்ம பார்க்க போகிறோம், யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா டபங் டெல்லி கேசி. ஸோ டபங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிட்டர்ன்டு பிளேயர்ஸை வச்சு பார்க்கும்போது ரைடிங், அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு இன்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் தான் இருக்குது. ஸோ ஓகே அப்படிங்கிற விதத்தில் அவங்கக்கிட்ட ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக ஆப்ஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஆல் அவுட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சுச்சுவேஷன் கணக்கெடுப்பாங்க, ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ். அந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஓன்லி ரைட், நாட் ஓன்லி டிஃபென்ஸ், ரெண்டுலேயுமே வந்துட்டு தலை சிறந்த வீரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தபங் தெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு மூவ் அவங்களுக்கு வேறு லெவலில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஆல்ரவுண்டர்ஸை வந்து எடுத்தால் அந்த டீம் வந்துட்டு ஒரு டீசெண்டான டீமாக உருவாகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அந்த ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் யார் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கிறது தான் இப்போ அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்க கணக்கு. நெக்ஸ்ட் டீம் குஜராத் ஜெயன்ஸ். ஸோ குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபசல் அட்ரஜலியை ரிலீஸ் பண்ணதே நமக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. பட் ஆனால் ஃபசல் அட்ரஜலியை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த டீமோட சைட்லேருந்து வந்த நியூஸ் என்னென்னா, நாங்கள் இந்த தடவை வந்துட்டு எங்களுடைய டீமுக்குள்ளே யங் பிளட்டை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த நியூஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டீம் யங் பிளேயர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி குறி வச்சு தூக்கும் அப்படின்னா இந்த ஒரு பிகேஎல் ஆக்ஷனில் அது குஜராத் ஜெயன்ஸ் தான். ஸோ யங் பிளேயர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து லாங் டேர்முக்கு டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த தடவை குஜராத் டைட்டன்ஸ் ஒரு யங் கோர் டீமாக தான் இருக்க போது. ஸோ அந்த ஒரு யங் கோர் டீமில் இருந்து பிளேயர்ஸை ஃபைன் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணி டியூன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த தடவை அவங்க சொல்ல வந்த விஷயம். ஸோ குஜராத் ஜெயின்ஸோட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபசல் அட்ரஜலி எஃபிஎம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஸோ கொஞ்சம் சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் யங் டீமாக இந்த தடவை குஜராத் ஜெயின்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் பிகே ஆக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே டாக்டிக்கலாக மூவ் பண்ணுற ஒரு டீம் அப்படின்னா ஆக்ஷனில், ஸோ அது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான். எப்போவுமே வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திருசாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு கையும் கொடுத்துருக்கு, நிறைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஆக்ஷனில் பிளேயர்ஸ் அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸஸில் ஸோ பிளென்டி ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ எந்த ரோலையும் எடுத்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை தான் கண்டிப்பாக அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நிறைய ஆல்ரவுண்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுடைய டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க டீம்லேருந்து வெளியே போன ஆல்ரவுண்டர்ஸும் கண்டிப்பாக அந்த லெவலில் இருந்ததுனால மல்டிபிள் ரோல்ஸை வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடாப்ட் ஆகிற பிளேயர்ஸுக்கு தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த தடவை ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஆல்ரவுண்டர்ஸை ஜெய்ப்பூர் டீமில் நம்ம ஸ்டார் ஆல்ரவுண்டர்ஸை பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகம்.
நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஸோ அதாவது எல்லா டீமும் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்களுடைய கீ பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணதோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த தடவை கண்டிப்பாக ஒரு டாப் அண்ட் ஸ்டார் ரைடரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய குறியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கடைசியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு டாப் ரைடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய க்ரைட்டீரியாவில் இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அஃபென்சிவ் அப்ரோச் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு அஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரைடரும் ஒரு தரமான ஆல்ரவுண்டரும் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரோலில் இப்போ உங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும். ஏன்னா கீ பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு அந்த ஒரு டீம் ஆக்ஷனில் வந்து பிட் பண்ணி அவங்க எந்த பிளேயர்ஸை எடுக்கணுமோ அந்த பிளேயர்ஸை ஈஸியாக எடுத்து அவங்களோட டீமை ரீபில்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் டீமாக மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தடவை பிரகாசமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ரைடர் கண்டிப்பாக அவங்க டீமில் போய் நுழையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த டீமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டார் பிளேயர்ஸை யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ அதை ஹரியானா வந்து பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டீம் பாட்னா பைரட்ஸ். ஸோ பாட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சச்சினை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு, சச்சினோட இடத்துலேருந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ரைடர் வேணும். அதுதான் வந்துட்டு அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய விஷயம். ஸோ சச்சினை திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியில் தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சச்சின் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிளேயர் நம்மளை லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு ரைடரை கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணி வைக்கணும். அந்த ரைடரை பிளான் பண்ணி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பிளான் மேப்பிங்கையும் போட்டு அந்த ரைடரை வந்து டாப்பாக மாசா ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கணும். அதுதான் முதல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஃபென்சிவ் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதும் ஆல்ரவுண்டர்ஸை ஹைலைட் பண்ணுறதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸை ஹைலைட்டாக வந்து எடுத்து வைக்கிறது நெக்ஸ்ட் வரும். ஸோ பாட்னாவை பொறுத்த வரைக்கும் சச்சினோட இடத்துல யார் அப்படிங்கிறது தான் மெயினு. நெக்ஸ்ட் பிகேஎலோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்மளுடைய புனேரி பல்டன். ஸோ ஆஸ் அ டிஃபெண்டிங் சாம்பியனாக அவங்களுடைய கோர் டீமை அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அந்த கோர் டீமில் டெப்த்தை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க வந்து பண்ண தேவையில்லை. ஸோ டெப்த் அப்படிங்கிறது அந்த ஒரு டீமில் இருந்தாலே ஸோ புனேரி பல்டன்ஸ் ஒரு டீமாக கம்ப்ளீட்டு. ஸோ ரைடர்ஸ், டிஃபெண்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி வரும்போது ஆல்ரவுண்டர்ஸில் மட்டும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணணும். மற்றபடி ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸில் ஸோ அவங்க வந்து அந்த டெப்த், அதாவது அந்த பேக்கப் பிளேயர்ஸை நீட்டாக எடுத்து வச்சிட்டாலே அந்த டீம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து முழுமை அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அவங்களோட ரிட்டென்ஷன் அந்த லெவலில் தான் இருக்குது. கோர் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுற டீம் அப்படிங்கிறது ஸோ எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக புனேரி பல்டன்ஸ் லாஸ்ட் டைம் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. காரணம் அவங்களோட ரிட்டென்ஷனே அந்த இடத்துல வந்துட்டு அதை தான் சொல்லியிருக்கு. ப்ளஸ் அந்த டெப்த்தை ஆட் பண்ணும்போது எவ்வளையாவது தப்பி தவறி அவங்களுக்கு ஏதாவது ரெண்டு ஸ்டார் பிளேயர்ஸ் உள்ளே வந்து மாட்டிட்டாங்கன்னா புனேரி பல்டன்ஸ்க்கு கண்டிப்பாக அது இன்னொரு ஆடர் அட்வான்டேஜ் தான். பட் பர்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஷேடாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் சஜிங்கியா பவர் மாதிரியான ஸ்டார் ரைடர்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது வந்து ஒரு எலைட் பிளேயரை கூட அவங்க வந்து அந்த இடத்துல ரீட்டைனே பண்ணல. ஸோ எலைட் பிளேயர்ஸே இல்லாத ஒரு தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக இந்த தடவை எலைட் பிளேயர்ஸுக்கு தான் குறி வைப்பாங்க. அது எஸ்பெஷலி நல்ல ஒரு தரமான ரைடர் கேட்டகிரியில் அவங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும். ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு அதிகமாக வந்து கவனம் செலுத்த போகிறது ஃபஸ்ட் தமிழ் தலைவாஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் தமிழ் தலைவாஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எலைட் பிளேயர்ஸோட தேவையும் இருக்கிறதுனால அது கரெக்டாக அவங்களுக்கு தான் வந்துட்டு பொருத்தமாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷன் அப்படிங்கிறது தமிழ் தலைவாஸுக்கு இந்த தடவை வேணும். ஏன்னா ஃபுல்லாக யங் பிளேயர்ஸாக அவங்களோட டீமில் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யங் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறது ஸோ பெரிய அளவில் வந்துட்டு தவறுன்னெலாம் கிடையாது. பட் அந்த யங் பிளேயரை வழி நடத்துறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் கண்டிப்பாக ரைடிங் அண்ட் ஓவர்சீஸ் சைடில் தான் அவங்களுடைய அதிகப்படியான கவனம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் அந்த லெவலில் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு டீமை அவங்க வந்து பில்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து டாக்டிக்கலாக மூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி ஆக்ஷனில் அக்ரஸிவான மூவ் பண்ணுற ஒரு டீம் தான் அது தெலுங்கு டைட்டன்ஸ் தான். ஸோ வரைக்கும் ஆக்ஷனில் தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு நல்ல மார்க்யூ பிளேயர்ஸை டார்கெட் பண்ண போகிற டீம் அப்படின்னா அது தெலுங்கு டைட்டன்ஸ். ஸோ அதுக்கு தான் அவங்க பேர் போனவங்க எப்போவுமே அவங்களுடைய அப்ரோச் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் பவன் ஷெராவத் மாதிரியான மார்க்யூ பிளேயர்ஸை இந்த தடவை வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய அக்ரஸிவ் அப்ரோச்
வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொடுக்கும். ஸோ மார்க்யூ பிளேயர்ஸை எடுத்து அவங்களுடைய டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் தெலுங்கு டைட்டன்ஸோட முதல் வேலை. ஸோ அதை தான் அவங்க இத்தனை நாளாக பார்த்துருக்காங்க. ஸோ அதன் விலை உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய மார்க்யூ பிளேயர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸில் ஆடினவங்க தான். டிஸப்பாயிண்டிங் ஒரு லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கை கொடுக்கணும். அதற்கு அவங்களுடைய அந்த ஒரு ரீவேம்ப் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கு அவங்களுடைய அக்ரஸிவ் அப்ரோச்சும் அவங்களுடைய மார்க்யூ பிளேயர்ஸ் டார்கெட்டும் கை கொடுக்கும் பட்சத்தில் இந்த தடவை அந்த ஒரு டிசப்பாயிண்டிங் சீசனை பெரிய சீசனாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற டீம் யூ மும்பா. ஸோ யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஃபெண்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும். ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் ரெண்டுலேயுமே அவங்களுக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதாவது வந்து ஒரு ஆல்ரவுண்ட் டீமாக வந்துட்டு யூ மும்பா அந்த இடத்துல செட் ஆகி ஆகணும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேஸாக வந்து சாயவே கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக விளாடுற ரைடரும் அவங்களுக்கு வேணும், கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற டிஃபெண்டரும் அவங்களுக்கு வேணும். ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது அவங்க டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸை வச்சு போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ரவுண்டட் டீமாக உருவாகிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே தேவை. ஸோ அந்த ஒரு புதிய டீமை உருவாக்கி மொத்தமாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்க ஒரு டீம்னா ஆப்ஷனில் அது யூ மும்பா தான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய ரிலீசஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க ஆப்ஷனில் ரொம்பவே ரொம்பவே அவங்க ஆக்டிவாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது உண்மை தான். யூ மும்பா ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டீம் செட் ஆகாது. நெக்ஸ்ட் டீம் யூபிஓ தான். ஸோ மறுபடியும் அந்த டீம் பர்தீப் நர்வாலை சுற்றி தான் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பர்தீப் நர்வாலை சுற்றி நல்லா வந்துட்டு டாக்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணி ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு பிளேயர்ஸ் வேணுமோ அந்த இடத்துல பிளேயர்ஸை வச்சு பர்தீப் நர்வால் என்ன வந்துட்டு சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு டீம் உருவாக்குறது தான் யூபிஓ தாஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக மறுபடியும் இருக்கும். ஸோ டாக்டிக்கல் பொசிஷன்ஸ் அப்படிங்கும் போது டிஃபென்சிவ்ல வந்துட்டு லெஃப்ட் கவர் ரைட் கவர் அந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு யூபிஓ தாஸ்க்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸை எடுக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ பர்தீப் நர்வாலை மெயினாக வச்சு தான் அவங்க டீமையே பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவரைக்கும் வந்துட்டு யூபிஓ தாஸ்க்கு கையும் கொடுத்துருக்கு. ஸோ அதையே இந்த தடவை ஃபாலோ பண்ணாலே போதும், யூபிஓ தாஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பெருசாக பர்தீப் நர்வாலை சுற்றி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ எந்த டீம் வந்துட்டு வேறு லெவல் ஆக்ஷனில் செயல்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீனோட புதியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.